கடந்த ஆண்டு ஜூன் 12 திறந்திருக்கப்பட வேண்டிய தண்ணீர் அன்றைக்கு தண்ணீரை திறந்து விட்டார்கள். அணையில் 110 அடி அளவுக்கு தண்ணீர் இருக்கிறது என்ற எண்ணத்திலே திறந்தார்கள். அன்றைக்கு வானிலையாளர்களுடைய கருத்தை கேட்காமல் தண்ணீரை திறந்து விட்டதனுடைய பலனாக 5.5 லட்சம் ஏக்கர் குறுவை விவசாயம் செய்யப்பட்டது. அதில் 3 லட்சம் ஏக்கர் குறுவை பயிர் தண்ணீர் தராததால், போதிய தண்ணீர் கிடைக்காததால் கருகி போனது. இது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. அதை பற்றி இந்த அரசு அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு எந்த ஒரு சரியான நடவடிக்கையும் நிவாரணமும் வழங்கவில்லை. குறிப்பாக இடுபொருள் மானியம் இந்த அரசு வழங்கியது. அப்படி வழங்குகிற போது மத்திய அரசு NDRF அந்த இடுபொருள் மானியம் 17,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கியிருந்தது. ஆனால் இந்த அரசு அதை தராமல் முந்தைய காலங்களில் கொடுக்கப்பட்டதைப் போலவே 13,500 மட்டுமே ஹெக்டேருக்கு வழங்கியது. அதிலே கூட துரோகம் பிடித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அம்மாவுடைய ஆட்சி காலத்திலேயும் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்திலேயும் தொடர்ந்து பயிர் காப்பீட்டுத் திட்டத்திலே குறுவைக்கு தனியாகவும் சம்பாவுக்கு தனியாகவும் ஆக குறுவைக்கு அந்த பயிர் காப்பீட்டுத் திட்டம் அமல்படுத்தப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு கடந்த 2 ஆண்டுகளாக குறுவைக்கு பயிர் காப்பீட்டுத் திட்டத்தை ரத்து செய்து விட்டார்கள். 100% கருகி போய்விட்டது. அன்றைக்கு மட்டும் அவர்கள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தை அமல்படுத்தியிருப்பார்கள் என்று சொன்னால் ஒரு விவசாயிக்கு ஹெக்டேருக்கு 84,000 ரூபாய் 100% நிவாரணம் கிடைத்திருக்கும். அதை கிடைக்காமல் செய்தது இந்த அரசு, திமுக அரசு என்பது நீங்கள் உங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அதே போல் இந்த சம்பா இன்றைக்கு இந்த ஆண்டு 24-25 குறுவை இதுவரை நிலத்தடி நீர் இல்லாத பகுதிகளில் அறவே இல்லை. விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குடிக்கக்கூட தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நான் சொல்வது நிலத்தடி நீர் இல்லாத இடங்களில், டெல்டா மாவட்டத்தில் நிலத்தடி நீர் இல்லாத இடங்களில் குடிநீருக்கு கூட பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. கால்நடைகளுக்கு தீவனமற்ற சூழல் ஏற்பட்டு வருகிறது. இதை அரசு கவனிக்க வேண்டுமா வேண்டாமா, இதை பற்றி எந்த நடவடிக்கையும் இல்லை. நம்முடைய எடப்பாடியார் அவருடைய ஆட்சி காலத்தில் 12,110 கோடி கடனை தள்ளுபடி செய்து கொடுத்தார்கள். விவசாயிகளுக்கு கடிதம் கொடுக்கப்பட்டது, உங்களுடைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்கிற கடிதம் ஒவ்வொரு விவசாயினுடைய கையிலேயும் கொடுக்கப்பட்டது. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்கிற சட்டத்தை கொண்டு வந்து விவசாயத்திற்கு நிரந்தர பாதுகாப்பு, சட்ட பாதுகாப்பு மத்திய அரசுடைய ஒப்புதலோடு எடப்பாடியார் அவர்கள் வழங்கினார்கள். அது மட்டுமல்ல, எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில் தேவையான அளவு கூட்டுறவு கடன் வழங்கப்பட்டது. விவசாயம் செழித்து சிறப்பாக விவசாயிகள் நன்மை அடைந்தார்கள். ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன, ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகளுக்கு வாங்கக்கூடிய அந்த விவசாய கடன் வாங்கிய நாளிலிருந்து 8வது மாதம் முடிகிற போது அந்த கடனை திருப்பி கட்ட வேண்டும். அப்படி திருப்பி கட்டினால் வட்டி இல்லாமல் கட்டலாம். அப்படி ஒரு நாள் தவறினால் வட்டி கட்ட வேண்டும். இன்றைக்கு மேட்டூரிலிருந்து தண்ணீர் வரவில்லை, காவிரியிலே தண்ணீர் இல்லை, குறுவை செய்யவில்லை. 8வது மாதத்தில் எப்படி கடனை கட்ட முடியும்? கட்டுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால் இந்த அரசு விவசாயிகள் பெற்றிருக்கிற கூட்டுறவு கடன் 8 மாதம் ஆன பிறகு உடனே கட்ட வேண்டும், இல்லை என்றால் வட்டியோடு கட்ட வேண்டும் என்கிற நடவடிக்கையை சட்ட திருத்தம் கொண்டு வந்து இந்த ஆண்டு வறட்சி ஆண்டாக அறிவித்து எப்பொழுது வேண்டுமானாலும் அசல் மட்டும் கட்டினால் போதும் இந்த ஆண்டு என்கிற திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நிறைவேற்றி தர வேண்டும். அதே போல் இந்த ஆண்டு 24-25 சுற்றுச்சூழலுக்காக காவிரி ஆணையம் பிப்ரவரி மாதத்திலிருந்து மே மாதம் வரை ஒவ்வொரு மாதமும்
2.5 டிஎம்சி தண்ணீரை கொடுப்பதற்கு ஆணை பிறப்பித்திருக்கிறது. ஆக 7.5 டிஎம்சி தண்ணீர் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு என்கிற முறையில் பிப்ரவரி டு மே கொடுத்திருக்க வேண்டும், கொடுக்கவில்லை. கொடுத்தது 2.016 டிஎம்சி தான் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் மீதி இருக்கிற தண்ணீரை அவர்கள் கொடுக்கவில்லை. அதை இந்த தமிழ்நாடு அரசு, முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு அவர்கள் இந்த தண்ணீரை கேட்டு பெறவில்லை, அழுத்தம் கொடுக்கவில்லை, உச்சநீதிமன்றத்திற்கு போகவில்லை, ஆணையத்திடமும் முறையிடவில்லை. அவர்கள் மென்மையாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.